ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, மைண்ட் டிஸ்டர்பிங் மூவியில் வந்து நம்ம வந்து எபிசோட் 2 வந்து பார்க்க போகிறோம். எபிசோட் 1 வந்து ஆல்ரெடி வந்து போட்டிருக்கேன். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் டிங்கிங் பெல் ஐக்கான கிளிக் பண்ணிடுங்க. எபிசோட் 2 நம்ம பார்க்க போகிற படம் என்னென்னா, ஹேண்டம் தி டெட்லியஸ்ட் மூவி ஃபார் எவர். அந்த படத்தை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது மட்டும் டிங்கிங் பெல் ஐக்கான வந்து கிளிக் பண்ணிடுங்க. இந்த மாதிரி வீடியோ வந்து கண்டினியூஸாக நான் உங்களுக்கு போட்டுனே இருப்பேன். இது வரைக்கும் நம்ம ஆரன் டைப்பில் வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்க படம் பார்த்துருப்போம். காஞ்சூரி அது மாதிரி எக்கச்சக்கமாக பார்த்துருப்போம். பட் வந்து இந்த படம் வந்து அது மாதிரி இல்லை. சொல்லப்போனால் அதோட கம்மியாக தான் இருக்கும் படம். பட் இருந்தாலும் வந்து இது ஏன் வந்து டெட்லியஸ்ட் மூவி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வந்து செக் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை பார்த்திங்கன்னா இந்த படத்தில் வந்து நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் வந்து நான் சொல்கிறது புரியும் ஏன் இந்த படத்தை வந்து ஒரு சபிக்கப்பட்ட படம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நான் ஒன்று ஒன்றா உங்களுக்கு புட்டு வைக்கிறேன். ஏன்னா நீங்கள் வந்து நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த படத்தை பார்த்திங்கன்னா 1978 டைமில் வந்து எடுத்தேன்னு சொல்கிறாங்க. பட் இந்த படம் வந்து எப்போ ரிலீஸ் ஆச்சுனா 2018 தான் வந்து பார்த்திங்கன்னா படமே ரிலீஸ் ஆகிருக்கு. ஃபஸ்ட்டு வந்து இந்த படம் என்னாச்சுன்னா 1978 வந்து படம் எடுக்கப்பட்டது. ஆனால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் படம் எடுத்து ஷூட்டிங்கே முடிச்சிருக்காங்க. அந்த டைமில் வந்து உடனே ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கு படத்தை அனுப்பியிருக்காங்க. அங்கே இருக்கவங்களாம் படத்தை பார்த்துட்டு தான் ஒரு படமாடா, ஸோ வந்து இது ஒரு நல்ல படமாக நான் வந்து கன்சிடர் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தை வந்து வேணாம், இதை நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னதுனால நெக்ஸ்ட் நாள் வந்து பார்த்தீங்கன்னா யார் அந்த படத்தை வந்து ரிஜெக்ட் பண்ணாங்களோ அவங்க இறந்தே போயிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை வந்து இன்னொரு ஃபெஸ்டிவலுக்கு அனுப்புகிறாங்க, ஃபிலிம் ஃபெஸ்டிவல். அங்கேயே இந்த படத்தை வந்து ரிஜெக்ட் பண்ணுறாங்க, ஸோ அவரும் இறந்து போயிட்டாங்க. இப்படி தான் இந்த படத்தோட கர்சிங் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த படத்தை பார்த்தா வந்து கொஞ்ச நேரம் உங்கள் மைண்டு வந்து ஒரு மாதிரி இருக்கும், நீங்கள் வந்து அந்த ஸ்பெயின் கூடலாம் பேசுகிற மாதிரி இருக்கும் அப்படிலாம் சொல்லுவாங்க. பட் இதெல்லாம் வந்து உண்மையான்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த படத்தில் வந்து பார்க்க போகிறோம். நான் இந்த படத்தை வந்து ஆல்ரெடி பார்த்துட்டேன். இப்போ தான் ஒரு ரீசெண்டாக 2 நாளைக்கு முன்னாடி நைட்டு, அதுவும் நைட்டு தான் உங்க வந்து பார்த்தேன். ஏன்னா வந்து நைட்டு பார்த்தா தான் அந்த ஃபீலிங் கிடைக்கும்னு சொல்லிவிட்டு. ஏன் இந்த படத்தை வந்து இப்படிலாம் சொல்கிறாங்க, ஏன் இவங்க வந்து இந்த படத்தை வந்து இப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஒன்று ஒன்றா பார்ப்போம். இந்த ஃபிலிமை வந்து பார்த்திங்கன்னா ஃபிலிம் ஃபேர்வலுக்கு அனுப்புகிறாங்க, அதை ரிஜெக்ட் பண்ணவங்க நிறைய பேர் இறக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட்டு வந்து இது ரொம்ப கஷ்டப்பட்டு மற்றவங்க ஒரு தியேட்டரில் வந்து ரிலீஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க. அந்த தியேட்டரில் படம் ரிலீஸும் ஆகுது. பட் படம் பார்த்துட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த தியேட்டரில் வந்து தீப்பிடிக்குது. எங்கே தீப்பிடிக்குதுன்னு சொல்லிட்டு யாருமே தெரியல. எக்கச்சக்கமாக இடத்துல வந்து தீப்பிடிக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தா அமானுஷமாக நடக்குது. ஒரு பொண்ணு வந்து தற்கொலை பண்ணிக்குதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே வந்து ஒரு ப்ரெக்னென்ட் லேடி படம் பார்த்துருந்தாங்க, அவங்க தப்பிச்சு வெளில வந்து வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து இதை பார்த்தீங்கன்னா இதை சொல்லியிருக்காங்க. ஏன் இந்த படத்தை வந்து சபிக்கப்பட்ட படம்னு சொன்னீங்கன்னா, இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சாத்தான் அந்த பிளாக் டார்க் டெவில்ஸ் அது மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த சிம்பிள் தான் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர்கிட்ட வந்து இதை கேட்டு தான் இவங்க வந்து இது பண்ணியிருக்காங்க. பட் அந்த தியேட்டரில் எரியும் போது ஃபிலிம் ரோல் மட்டும் எரியல, மற்ற மனுஷங்க எல்லாருமே செத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கதை வந்து பரவின் தான் இருக்குது எல்லா இடத்துலையும். ஸோ வந்து நானும் இந்த படத்தை பார்த்தேன், நானும் சாவேன்னு சொல்லிட்டு நினச்சேன். பட் வந்து பார்த்திங்கன்னா நான் சாகலை. நான் செத்துருந்தேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு போட்டிருக்கவே முடியாது. அது மட்டும் இல்லாமல் இந்த படம் வந்து ஸ்டார்டிங் அப்போவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏதாவது சாச்சினாலும் உங்களுக்கு நீங்கள் வந்து படத்தை பார்த்து செத்து போனாலும் வந்து பார்த்திங்கன்னா டைரக்டர் ப்ரொடியூசர் வந்து நாங்கள் எதுவும் வந்து பிரச்சனை கிடையாது, நாங்கள் பொறுப்பேற்றிருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு லீகல் நோட்டீஸாக வந்து ஒன்று பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணி தான் இந்த படத்தையே வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அந்த படம் ரிலீஸ் ஆன அந்த தியேட்டரில் பார்த்திங்கன்னா எல்லாமே இருந்தது. பட் ஃபிலிம் ரோலில் வந்து எரியல. அந்த ஃபிலிம் ரோலில் வேறு யாரோ ஒருத்தர் எடுத்து வச்சு அதை வந்து பழைய படம்லாம் சேகரிக்கிட்ட இருந்து அந்த படத்தை வந்து கிடச்சி அந்த படத்தை பார்க்கும்போது அவங்களுக்கு தெரிஞ்சது, ஊ இதான் இது தீக்க தியேட்டரில் எரிஞ்சு போன படமாச்சுன்னு அவங்களுக்கு தெரியுது. அந்த படத்தை எடுத்து மறுபடியும் வந்து ரீரிலீஸ் பண்ணுறாங்க. இப்படி இருக்கே இந்த படத்தில் அப்படி என்னதான் இருக்குன்னு சொல்லிட்டு வந்து பார்ப்போம். இந்த படத்தோட அவுட்கம் ஸ்டோரி என்னென்னா, ஒரு சின்ன பையன் அவங்க வீட்டு நாய் வந்து கிடச்சிருது. ஸோ வந்து அதை வந்து அவங்களே வந்து சாவடிச்சிடறாங்க. பட் இருந்தாலும் அந்த பையனுக்கு வந்து தன்னோட நாய் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னு யோசிக்கும்போது கனவுல வந்து நான் வந்து நரகத்தில் மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனுக்கு சின்ன பையனுக்கு வந்து பார்த்திங்கன்னா கனவு வருது. அந்த கனவுல பார்த்துட்டு இவன் வந்து அவங்க அக்கா கிட்டே சொல்கிறான். அவங்க அக்கா என்ன பண்ணுறாங்கன்னா, ஓகே சரி நம்ம வந்து பார்த்திங்கன்னா
நம்ம நாய்க்குட்டியை வந்து நம்ம நரகத்துலேருந்து கூட்டின்னு வந்து சொர்க்கத்துக்கு போய் சேர்த்துருவோம். இதுதான் பார்த்திங்கன்னா கான்செப்ட். அது மட்டும் இல்லாமல் தம்பியை வந்து நம்மளை வந்து ஹாப்பினஸ் படுத்தணும் அப்படின்னு சொன்னால அக்காக்காரை என்ன பண்ணுறான்னா, இவ்வளோ ஒரு புக்கில் வந்து சாத்தானின் குறிப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் எழுதுகிறான். அதில் நடக்கிறபடி பார்த்திங்கன்னா அதே மாதிரி வந்து நடக்குது அவங்களோட படத்துலேயும். பட் படத்தில் வந்து பார்த்திங்கன்னா பேய் காட்ட மாட்டான், எதுவுமே காட்ட மாட்டான். ஸோ இருந்தாலும் வந்து அந்த மியூசிக் அது மட்டும் இல்லாமல் ஒரு கிளைமேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மண்டை வெடிக்க போகிறப்போ அந்த மாதிரி ஒரு கிளைமேக்ஸு. ஏன்னா வந்து நம்ம நினச்சிருக்க மாட்டோம் இந்த மாதிரி ஒரு கிளைமேக்ஸ் வந்து நம்ம எதிர்பார்த்துருக்க மாட்டோம். அது மாதிரி ஒரு கிளைமேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்துக்கு வந்து அவங்க வச்சுருக்காங்க. இது நிஜமாலே சபிக்கப்பட்ட படமாக இந்த படத்தை நான் பார்த்துட்டேன். இந்த படத்தில் நான் பார்த்துட்டு அப்புறம் உயிரோடு பண்ணேன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன்னா போய் இந்த படத்தோடய டீட்டெயிலுக்கு பார்த்தேன். அப்போ தான் வந்து எனக்கு இந்த நிறைய விஷயம் வந்து தெரிஞ்சது. இந்த படத்தில் வந்து எல்லாமே பண்ணது பார்த்திங்கன்னா ஒரு அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்து ஒரு பரப்பி விட்டு ரூம் வருதான்னு சொல்லிட்டு எல்லாருமே தெரிஞ்சுது. ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து தேட்டர் எறிகிற மாதிரி காட்டுவாங்க. அந்த சீனை வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் சீனே கிடையாது, அது வேறு எங்கேயும் நியூயார்க்கில் வந்து ஃபயர் ஆகும்போது எத்து சீன் எடுத்து அதில் வந்து போட்டு வச்சுட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய டாக்குமெண்ட்ரிஸ் காட்டுவாங்க. இந்த படத்தை பார்த்தோன்னே இது ஆச்சு அப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு சீன்லாம் போட்டாங்க. பட் எதுவுமே போய் கிடையாது. இந்த படத்தை வந்து ஏன் இப்படி பரப்புறாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. நான் இந்த படத்தை வேறு பார்த்தேன், நான் சாவன உயிரோடு இருப்பேன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப பயமாக அதனால இதுமாதிரி டீட்டெயில் கலெக்ட் பண்ணேன். ஸோ வந்து இந்த வீடியோவில் வந்து எனக்கு என்ன தெரிஞ்சதுன்னா, ஒரு படத்தை வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி அது எனக்கு சுற்றி ரூமர் போகுதுன்னா அந்த படத்தை பார்த்துட்டு இது மாதிரி ஒரிஜினலாக இது மாதிரி இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுறது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து டெய்லியும் இந்த மாதிரி கண்டென்ட்ஸ் கொடுத்துனே இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் டிஸ்டர்பிங் மூவிஸில் பார்த்தோன்னா இது நம்ம செகண்ட் எபிசோட். ஸோ வந்து நான் வந்து வீக்லி இல்லை மந்த்லி ஒன்ஸ் ஆச்சு மந்த்லி டூ வைஸ் ஆச்சு பண்ணலான்னு சொல்லிட்டு யோசிக்கிறேன். அதுக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒரு ஒரு டிஸ்டர்ப்டு மூவியை பற்றியும் சொல்கிறேன், என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். இந்த படத்தை பார்த்தோன்னா எனக்கு அவ்வளோவா வந்து ஃபீல் ஆகலை. பட் அந்த மியூசிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் வந்து பிஜிஎம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் வந்து உங்களை வந்து ஒரு மாதிரி பண்ண வைக்கும். அது என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். உங்களுக்கு வந்து இந்த படத்தை வந்து பாய் பார்க்கணும்னா பாருங்கள். டெட்லேசி ஃபிலிம் இந்த படம் பார்த்தாலாம் சாக மாட்டிங்க. ஒரு ஹார்னர் டைப்பில் வந்து ஒரு படம். இதில் வந்து ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா பேய் காட்ட மாட்டாங்க, சாத்தான் அப்படி தான் காட்டுவாங்க. இந்த மாதிரி கண்டென்ட் நான் கொடுத்துட்டு இருக்கேன். நீங்கள் வந்து நம்ம சேனல் வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அது மூலம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் அனுப்புங்க. நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரேக் டவுனும் சரி ஒரு ட்ரெய்லர் வந்து அதோடய பிரேக் டவுன் பண்ணிலாம் போட்டுருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு இடென்டில்ஸ் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் படத்தை ரெண்டு மூணு வாட்டி போடுறேன். அது மட்டும் இல்லாமல் சீரீஸோட ரிவ்யூ, இப்போ புது ரீசெண்டாக ரிவ்யூ படம் ரிலீஸ் ஆகுதோ சீரீஸோட ரிலீஸ் ஆகுதோ அது எல்லாமே பார்த்திங்கன்னா ரிவ்யூ போட்டுன்னு இருக்கேன். உங்கள் கிட்டேருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்வி.